வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது புறநானூறு என்கிற அற்புதமான சங்க இலக்கியத்திலிருந்து 199வது பாடல். இந்த பாடல் தமிழருடைய பெருமையை பாடக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை இயற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா, பெரும் பதுமனார். இவர் புறநானூற்றில் இந்த பாடல் எழுதியிருக்காரு. குறுந்தொகையிலும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நற்றிணையில் ரெண்டு பாடல்களை எழுதியிருக்கார். இந்த பாடலுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாணர், விரலியர், கூத்தர், பொருணர், புலவர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அரசனை பாடி அவரிடமிருந்து பரிசில் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை உடையவராக அமைஞ்சிருக்காங்க. அவங்க மீண்டும் மீண்டுமாக அந்த அரசனிடம் பரிசில் பெறுவதற்காக செல்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க அப்படின்றத அடிப்படையாக வச்சு அந்த பாட்டு எழுதியிருக்காரு. இதனுடைய திணை பாடான் திணை, துறை பரிசில் கடாநிலை. பாடான் திணை என்பது ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியது. பரிசில் கடாநிலைன்றது உன்னை பாடி பலரும் பரிசில் பெற்று சென்றிருக்கிறார்கள், நானும் உன்னிடம் பரிசில் பெற விரும்புகிறேன் என்பது போன்ற அமைந்த பாடல்களை உள்ளடக்கியது. இன்றைக்கி நாமும் இந்த பாடலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுடைய எல்லா வீடியோக்களும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வாங்க பாடலுக்கு போகலாம். பாடலை பாருங்கள். கடவுள் ஆலத்து தடவு சினை, பல்பழம் நெடுநல் உண்டனம் என்னாது பின்னும் செலவு ஆனவே, களிகொள் புள்ளினம் அணையர் வாழியோ இரவலர், அவரை புறவு எதிர்கொள்ளும் பெரும் செய் ஆடவர், உடைமையாகும் அவர் உடைமை, அவர் இன்மையாகும் அவர் இன்மையே என்று பாடு. ரொம்ப சின்ன ஒரு பாட்டு தான், அற்புதமான ஒரு பெரிய கருத்தை இதில் சொல்லியிருக்காரு. என்னுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலமரம் என்பது கடவுள் வாழக்கூடிய இருப்பிடம் என்று சொல்லுகிறார். ஏன்னா பலவிதமான பறவைகளும் வந்து அங்கு உண்டு வாழ்ந்து செல்கிறது. அப்போது எல்லாருக்கும் உணவு தரக்கூடிய, எல்லாருக்கும் உறைவிடம் தரக்கூடிய ஒரு இடம்தான் கடவுள். அப்போ இதெல்லாம் கடவுளால் தான் நிகழ்கிறது. கடவுள் தான் நமக்கு சாப்பாடு போடுறான்றதை எல்லாருடைய நம்பிக்கை. எல்லா மதமும் அதான் சொல்லுது. நாம் உடச்சி சாப்பிட்றோன்னு சொன்னாலும் கூட அது இறைவன் ஒன்றன் வழியாக நமக்கு அதை கொடுக்குறார். நேரடியாக கொடுக்காமல் மறைவுமாக கொடுக்குறார் அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கை. அப்படி கடவுள் இந்த ஆலமரத்தின் வழியாக பல பறவைகளையும் வாழ வைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆலமரத்திலே அந்த பெரிய கிளைகளிலே வந்து பழங்களை உண்டு சென்ற பறவைகள் என்ன பண்ணுதான், நேற்று தான் அவன் போயிட்டு இந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டு வந்தோமே, மறுபடியும் இன்றைக்கும் போயிட்டு சாப்பிட்ணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை விட்டு விலகி நிற்பதில்லை. மீண்டும் மீண்டுமாக என்ன பண்ணோம், தன்னுடைய மகிழ்ச்சியான ஆரவாரம் மிக்க ஒளியை எழுப்பி கொண்டு அந்த மரத்தை மீண்டும் மீண்டுமாக சென்று அணுகும், அங்கே இருக்கக்கூடிய பழங்களை உண்டு மகிழும் அப்படின்றார். அதுபோல தான் இரவலர்களும், அதாவது ஒரு அரசன்கிட்ட பரிசில் பெறக்கூடிய பரிசிலர்களும் எப்படிப்பட்டவங்கன்னா, அந்த பறவைகளைப் போல அரசர்களை தேடி சென்று கொண்டே தான் இருப்பார்கள். யார் அந்த பறவைகள்னு சொல்கிறாரு, பாணர்கள், விரலியர், கூத்தர், பொருணர், புலவர், இவங்க எல்லாமே அந்த அரசன்கிட்ட போயிட்டு பாடல் பாடி ஆடி அவங்களுடைய கலைகளை எல்லாம் வெளிப்படுத்தி பரிசில் பெற்று வருவார்கள். அதனால் அவங்களுடைய வறுமை நீங்கும். அப்போது புறவலர்கள், அதாவது வழங்கக்கூடியவங்கிட்ட செல்வம் இருந்துச்சுன்னா அது வறியவர்களாகிய மற்ற அனைவருக்குமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடியது. ஒருவேளை கொடுக்கக்கூடியவங்களுக்கு வறுமை வந்துருச்சு அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் வறுமை தான், புலவர்களுக்கும் வறுமை தான். அதனால் அரசன் மகிழ்ச்சியாக இருந்தால் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது இந்த பாடல் மூலம் சொல்லியிருக்கார். அப்போது அன்றைக்கு வாழ்ந்த தமிழர்கள் ஒரு பழம் மரம் போல வாழ்ந்திருக்கிறார்கள். தன்னை நாடி வரக்கூடிய அனைவருமே வந்து மகிழ்ச்சியாக வழி அனுப்பக்கூடிய, மீண்டும் மீண்டும் வந்தால் உபசரிக்கக்கூடிய பண்பு மிக்கவர்களாக நம்முடைய தமிழ் அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை பாருங்கள்.